எப்படிப்பட்ட உலகம் இது? எல்லாம் நேர்மாறாக நடக்குது. தீமை ஒரு நோய், ரொம்ப சீக்கிரம் பரவிடும். இந்த வன்மத்துக்கு என்னதான் காரணம்? வடிவேலா, எப்படி இது சாத்தியம்? உள்ளே வரலாமா சார்? ஆ, வாங்க. செவன்த் ஸ்டாண்டர்டு பி செக்ஷனில் இருக்கிற அந்த வடிவேல் எப்படி? எப்படின்னா புரியலை சார். சாதுவா, முட்டாளா, இல்லை வாளா? கொஞ்சம் வித்தியாசமான பையன், இப்போ கூட ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டான். எந்த விஷயத்தில் அவன் வித்தியாசமான பையன் சொல்கிறீங்க? சாரி சார், என்கிட்டயும் கேட்குறீங்க. அவனோட கிளாஸ் டீச்சர்கிட்ட கேட்கலாமே. அவங்கக்கிட்ட கேட்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்கள் சொல்லுங்கள் சார். படிப்பில் பெருசாக ஆர்வம் இல்லை, சைலண்ட்டாக இருப்பான். ஆனால் சார், அவன் மேலே ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துச்சா? அவனை பற்றி இல்லை, உங்களை பற்றி. என்னது? கடந்த புதன்கிழமை ஆசிரியர் மாணிக்கம் என் மகன் வடிவேலுவை தனியாக ஸ்டோர் ரூமிற்கு அழைத்து சென்று. என்ன சார் இது? சார், இந்த விஷயமா வேற டீச்சர்ஸ் எதுவும் டிஸ்கஸ் பண்ணீங்களா? நோ. வேண்டாம் சார், இது ஏன் மேலே சுமத்தப்பட்ட பழி? இதுக்கு நானே பதில் சொல்கிறேன். 10 வயசு பையன், இதை கற்பனை பண்ணி அவங்க அப்பாட்ட சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்களா? இதுலன்னா சார் சந்தேகம், இது சுத்தமாக பொய். அப்போது பையன்தான் பொய் சொல்லியிருக்கான்ல? சார், நீங்கள் கேட்குற தோரணையே சரியில்லை. என்ன ஏதோ சந்தேகப்படுற மாதிரியே கேட்குறீங்க. புகாருக்குன்னு ஒரு தர்மம் இருக்குது, ஒரு நியாயம், ஒரு எத்திக்ஸ். அவனை அடிச்சிங்களா? சார், நான் பசங்க மேலே கை வைக்கிறதே இல்லை. உங்களுக்கு தெரியாதா நான் என்ன மேக்ஸ் டீச்சரா இல்லை சயின்ஸ் டீச்சரா? அவங்கள டியூஷன் வர சொல்கிறதுக்கு இல்லை, அவங்கள என்னோடய சொந்த வேலைக்காக யூஸ் பண்ணிக்கிறேண்ணா. அவன் உங்கள் மேலே பழி சொல்ல வேறு என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவன் உங்கள் சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகலை, 36 மார்க் எடுத்திருக்கான். வேற எந்த காரணமும் இல்லையா அவன் உங்களை சொல்ல? காரணம் இருக்கு சார். கேள்விப்பட்டீங்களா? என்ன சார்? நம்ம HM ஒரு தம்பி பையனை வேலைக்கு வைக்க ரொம்ப ட்ரை பண்ணுறாரு, ஏதோ ஏதோ குட்டிக்காரனெல்லாம் போடுறாரு. மாணிக்கம், அவனை நீங்கள் ஸ்டோர் ரூம் கூட்டு போனீங்களா? ஆமாம். தனியாவா? ஆமாம். எதுக்கு? அவனுக்கு புத்திமதி சொல்ல. மாணிக்கம், உங்களை பர்சனலாக ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்க. நீங்கள் ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல சார்? இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் சார். நீங்கள் உங்கள் ஸ்கூலில் இருக்க டீச்சர்ஸ் மேலே ஒரு ட்ரஸ்ட் வேணாம், அவங்க மேலே ஒரு நம்பிக்கை வேணாம், இப்படிதான் மரியாதை இல்லாமல் பேசுவீங்களா? இப்போ என்ன மரியாதை குறைவாக நடந்துக்கிட்டாங்க சார்? இந்த மாதிரி ஒருத்தன் லெட்டர் எழுதியிருக்கான், அதை எந்த அடிப்படையில் சார் என்கிட்ட எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க? என்ன ஆளியா நீ?
இப்போ மரியாதை குறைவாக பேசுகிறது நீயா இல்லை நானா? ஓ, மரியாதையவே கேட்குற மேதக ஐயா அவர்களே, உங்கள் சதி எனக்கு நல்லாவே புரியுது. எப்படியாவது என்னை வேலை விட்டு தூக்கிடலான்னு முயற்சி பண்ணுறீங்க, அதானே? ஹலோ சார், இங்கே யாராவது உங்களை வேலை விட்டு தூக்கிறத பற்றி பேசுனாங்களா? உங்கள் தம்பி பையனை வேலைக்கு வைக்கணும், அதுக்கு தானே இந்த சதி? தட்ஸ் இட், ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் டு யூ. ஹெட்மாஸ்டர் சார், நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் சீட்டுக்கு கட்டிங் வாங்குறது, இந்த கான்ட்ராக்டருக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களை மேல் வேலைக்கு வைக்கிறது, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கீங்களா? கெட் அவுட் ஐ சே, கெட் அவுட் ஐ சே. நீ என்ன என்ன வழி அனுப்புறது? நானே போகிறேன். ஏன் முடிவில் உனக்கு நான் அப்படி என்னடா பண்ணேன்? என் மேலே இப்படி அபாட்டமாக பழி போட அப்படி என்னடா காரணம்? டேய், என்னடா அது சார்? இவன் ஏதோ அசிங்கமாக படத்து வந்துக்கிறான் சார், எங்களையும் கூப்பிட்டு காமிக்கிறான் சார். டேய், நீ வா. படிவேலு, உன் வயசுக்கு மீறின ஆக்டிவிட்டிடா இது. இதை பாரு, இதை யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். இனிமேல் இந்த மாதிரி ஸ்கூலுக்கு புக்கில் படம் வச்சு எடுத்துகிட்டு வர்றது, யார்ட்டையும் தப்பாக நடந்துக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணாத. இதான் உனக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். கிளாஸ் போ. டேய், இனிமே உன்னை பற்றி இந்த மாதிரி ஏதாவது கேள்விப்பட்டேன், டிசி தான். போ. இதை எப்படியே விடக்கூடாது, அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட கண்டிப்பாக சொல்லணும். 10 வயசு பையன் இவ்வளோ யோசிக்கிறானா? ச்சே, கோவம் தான் வருது. முகுந்தன் சார், இங்க வடிவேல் வீடு எங்க இருக்கு? ஸ்ட்ரைட்டா போய் ரைட் எடுத்தீங்கனா செடி இருக்கும், அந்த வீடு. ஏய் வாடி, என்னடி? விடுங்க. என்னடி பிகு பண்ற? விடுங்க. அவ பாத்துட்டு போறாங்க. யாரு? உங்க பையன் தான். நான் கடைக்கு அனுப்பிச்சிட்டேன். ஏன்டி இப்படி பேசுற? ஆமா, ரொம்பதான். அவ வந்துட போறாங்க. வரமாட்டான்னு சொல்கிறேன்ல, எவ்வளோ நாள் அவன் இருக்கும்போதே நம்ம என்னடி திடீர்ற? வடிவேல் மேலே இருந்த கோவம்லாம் இப்போ எனக்கு இல்லை, அவன் மேலே எனக்கு பரிதாபம் தான் இருக்குது.